இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பாத்தீங்கன்னா கோல்ட் காஃபி பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாம். இது பார்த்தீங்கன்னா பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். இது நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வேணுனா கூட நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிரப் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு. இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் ஒரு இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சாக்லேட் சிரப் சேர்க்குறேன் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே சாக்லேட் இனிப்பாக இருக்கும், அதனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இல்லை 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இல்லை பாலை சேர்த்தாராச்சு. இதில் ஒரு 2 ஐஸ்கிரீம் சேர்க்குறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் அங்கே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கிளாஸில், அழகாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே பாலே ரொம்ப சில்லுந்தான் இருக்குது. இப்போ நமக்கு தேவையான ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள் இப்போ கோல்ட் காஃபி ரெடி. சூப்பராக இருக்குது பாருங்கள்.